சர்க்கம் 62. தோட்டக்காவலர்களை பயமுறுத்துதல். வானரர்களே, கவலைப்படாமல் தேனி பருகுங்கள். உங்களுக்கு இடையூறு செய்பவர்களை நான் தடுத்து நிறுத்துகிறேன் என்று அவர்களை பார்த்து வானரோத்தமரான ஹனுமான் கூறினார். ஹனுமானின் சொற்களை கேட்ட அங்கதன் முகமலர்ச்சியுடன், வானரர்கள் தேன் குடிக்கட்டும். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியத்தை நிறைவேற்றிவிட்டு வந்திருக்கும் ஹனுமான் சொல்லும் வார்த்தை செய்யக்கூடாத செயலாக இருந்தாலும் கட்டாயம் செய்யப்பட வேண்டும். இந்த விஷயத்தில் அவர் பேச்சை தட்டலாமோ என்று கூறினான். அங்கதனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட வானரர்கள் ரொம்ப சரி என்று ஆமோதித்து அவனை பாராட்டினார்கள். வானர்களில் காளை போன்ற அங்கதனை பாராட்டிவிட்டு எல்லா வானர்களும் ஆற்று வெள்ளத்தின் வேகம் போல மதுவனத்தை நோக்கி ஓடினார்கள். காவல்காரர்களை பலமாக தள்ளிவிட்டு மதுவனத்துக்குள் அவர்கள் புகுந்தார்கள். அவர்கள் ஹனுமான் சீதையை பார்த்ததாலும் அவரிடமிருந்து மைதிலியை பற்றி கேட்டு அறிந்ததாலும் இருமாப்படைந்து சுவை நிறைந்த பழங்களை பறித்து தின்றார்கள். தேனை குடித்தார்கள். உற்சாகத்துடன் மனம் போனபடியெல்லாம் செய்தார்கள். மதுவனத்தை அனுபவிப்பதில் வெறி கொண்ட அவர்கள் எல்லோருமாக குதித்தெழுந்து கூட்டமாக கூடி வந்த வனக்காவலர்களை பலவிதமாக அடித்து தாக்கினார்கள். சிலர் கைகளால் தேனடியை பீத்து தேனை குடித்துவிட்டு மற்றவர்களை தாக்கினார்கள். மற்றும் சிலர் தேனை குடித்துவிட்டு தேனடைகளை விட்டெறிந்தார்கள். மயக்கத்தால் கர்வமடைந்த சிலர் தேன் மிச்சத்தால் பரஸ்பரம் தாக்கிக் கொண்டார்கள். மற்றும் சிலர் மரத்தினடியில் மரக்கிளைகளை பிடித்து கொண்டு மிகவும் மதம் கொண்டு தளர்ச்சி அடைந்து இலைகளை பரப்பி படுத்து தூங்கினார்கள். உன்மத்தமடைந்த வானரர்கள் மனம் கொண்ட வரையில் தேனை குடித்து மயங்கி பரஸ்பரம் இடித்து கொண்டார்கள். மற்றும் சிலர் வழுக்கி விழுந்தார்கள். சிலர் நகைத்தார்கள். சிலர் சந்தோஷமாக கூவினார்கள். தேன் குடித்து மயங்கிய சில வானரர்கள் தரையில் படுத்து உறங்கினார்கள். ஏதோ செய்துவிட்டு சிலர் சிரிக்கிறார்கள். மற்றும் சிலர் வேறு ஏதோ செய்கிறார்கள். சிலர் ஏதோ செய்துவிட்டு மற்றவர்களிடம் விளக்குகிறார்கள். சிலர் இப்படி செய்யலாம் என்று நிச்சயிக்கிறார்கள். ததிமுகனால் அனுப்பப்பட்ட வேலைக்காரர்களும் வனப்பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டவர்களும் பயங்கரமான அந்த வானரர்களால் தடுக்கப்பட்டு எண் திசைகளிலும் ஓடினார்கள். முழங்கால்கள் பிடித்திருக்கப்பட்டு ஆகாயத்தை நோக்கி வீசி எறியப்பட்ட அவர்கள் மிகவும் கலவரமடைந்து ததிமுகம் சென்று முறையிட்டார்கள். ஹனுமானால் உத்தரவு கொடுக்கப்பட்டு வானர் சைன்யத்தால் மதுவனம் அழிக்கப்பட்டது. நாங்களும் முழங்கால் பற்றி இழுக்கப்பட்டு வானத்தில் எரியப்பட்டோம். பின்னர் வனக்காவலரான ததிமுகன் மதுவனம் அழிக்கப்பட்டது என்பதை கேட்டு மிகவும் கோபமடைந்தான். அந்த வானரர்களை சமாதானப்படுத்தினான். என்னுடன் வாருங்கள். பலத்தால் தருக்கு கொண்டு தேன் குடிக்கும் வானரர்களை நாம் நமது படைவீரர்களை கொண்டு தடுத்து நிறுத்துவோம். ததிமுகன் இவ்வாறு கூறியதும் அந்த வானர வீரர்கள் அவனோடு கூடவே மறுபடியும் மதுவனத்துக்கு சென்றார்கள். வழியிலேயே சடார் என்று ஒரு மரத்தை பெயர்த்தெடுத்து கொண்டு ததிமுகன் வேகமாக ஓடினான். மற்ற வானர்களும் ஓடினார்கள். யானை போல் ஆற்றல் கொண்ட வானரர்கள் இருந்த இடத்துக்கு வனப்பாதுகாவலரான வானரர்கள் கற்களையும் மரங்களையும் பாறைகளையும் எடுத்துக்கொண்டு கோபத்துடன் வந்தார்கள். தோட்டக்காவலர்களான அந்த வீரர்கள் தங்கள் எஜமானரின் உறுதியான சொற்களை நெஞ்சத்தில் நிறுத்தி ஆச்சாமரம், பனைமரம் மற்றும் பாறைகளை ஆயுதங்களாக எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடினார்கள். ஏராளமான காவல்காரர்கள் அங்கே மரங்களிலும் தரையிலும் உட்கார்ந்திருந்த பல செருக்கு கொண்ட வானர்களை எதிர்த்தார்கள். கோபத்துடன் ததிமுகன் வந்து கொண்டிருப்பதை பார்த்து ஹனுமான் முதலிய வானர தலைவர்கள் அவனை எதிர்கொண்டு வேகமாக ஓடினார்கள். மிகவும் பலசாலியும் தோல் வலிமையுடையவரும் கௌரவிக்கத்தக்கவரும் கையில் மரத்தை கொண்டு தாக்கியவருமான அவரை கோபம் கொண்ட அங்கதன் கைகளால் புடைத்தான். குடிமயக்கத்தால் அறிவு குருடாயிருந்த அவன் என்னால் பூஜிக்கத்தக்கவரல்லவா இவர் என்பதை உணராமல் அவரை மிகவும் வேகமாக தரையில் தள்ளினான். கை, தொடை, புஜங்கள் காயப்பட்டு மூளை கலங்கி உடலெங்கும் இரத்த கலரியாக ததிமுகன் சிறிது நேரம் மூச்சையாக கிடந்தான். ஒரு வழியாக மூர்ச்சை தெளிந்ததும் அரசனின் மாமாவான அவன் கோபம் கொண்டு மதுமயக்கத்திலிருந்த வானரர்களை தடியால் விளக்கினான். எப்படியோ அந்த வானரப்படையிலிருந்து தப்பித்து கொண்ட ததிமுகன் தன்னுடைய வேலைக்காரர்களுடன் தனியாக ஓர் இடத்துக்கு சென்று இவ்வாறு சொன்னான். இவர்கள் இங்கேயே இருக்கட்டும். ராமனுடன் கூட நம்முடைய எஜமானரும் பெருங்கழுத்து உடையவருமான சுக்ரீம் இருக்கும் இடத்துக்கு செல்லுவோம். அங்கதன் இங்கே செய்த அக்கிரமங்களை அரசனிடம் தெரிவிப்போம். செய்தியை கேட்டவுடன் கோபம் கொண்டு எல்லா வானர்களையும் கொன்று போடுவார். மகாத்மாவான சுக்ரீவனுக்கு இந்த மதுவனம் முன்னோர்கள் காலத்திலிருந்து இருந்து வருகிறது. மிகவும் அழகானது. தேவர்களாலும் நெருங்க முடியாதது. தேனை கொடுத்து மதிமயங்கி இருப்பவர்களும் வாழ்நாள் முடிந்து விட்டவர்களுமான இந்த வானர்களுக்கும் இவர்களை சேர்ந்தவர்களுக்கும் கொலை தண்டனை கொடுக்கப் போகிறார் சுக்ரீவன். கேடு கெட்டவர்களும் அரச கட்டளையை மீறியவர்களுமான இவர்கள் கொலை செய்யத்தக்கவர்களே. அவமானத்தில் கொதித்து கொண்டிருக்கும் நமக்கு தக்க ஆறுதல் கிடைக்கப் போகிறது. இவ்வாறு தோட்டக்காவலிடம் கூறிவிட்டு மகாபலவானான ததிமுகன் அவருடன் கூட உடனே புறப்பட்டு சென்றான்.
சூரியகுமாரனும் பேரறிவாளனுமான சுக்ரீவன் இருந்த வனப்பிரதேசத்தை கண் இமைக்கும் நேரத்தில் அவன் போய் சேர்ந்தான். ராமலட்சுமண சுக்ரீவர்களை கண்டதும் ஆகாயத்திலிருந்து சமதளமான தரையில் விழுந்தான். காவலர்களுக்கெல்லாம் தலைவனும் மகாவேர்ணுமான ததிமுகன் அந்த காவற்கார்கள் எல்லோரும் சூழப்பட்டவனாக கீழே விழுந்து முகம் வாடி தலைக்கு மேல் கைகளை கூப்பிக்கொண்டு சுக்ரீவனுடைய மங்களமான பாதங்களில் தலை வைத்து வணங்கினான். ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 62 சர்க்கம் நிறைவடைந்தது.